Ama 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 ama. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அதனால வந்து ஏற்படும் விளைவுகள் வந்து அதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு சார்ந்த சில மக்களையும் நம்ம இங்கே பார்த்துருப்போம். சிலர் இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அவன் ஆசைப்பட்டான், அதனால தான் அங்கே விழுந்து போனான், அதனால அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற இந்த பழமொழி கேட்ட மாதிரி ஒரு நாடே வாழ்ந்து அந்த நாடு வீழ்ந்துருக்கு. அந்த நாடை பற்றி இந்த வீடியோக்குள் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட ரெகுலர் வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் குரல் சரியில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நைஜீரியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு தான் நைஜீரியா அப்படிங்கிறது. இந்த நைஜீரியான பேரை நம்ம எதுவும் கேள்விப்பட்டுமா பார்ப்பட்டுமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து இந்த இமேஜ் நான் போடுறேன், இந்த இமேஜில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த நாடை பற்றி உங்களுக்கு தெரியும். இமேஜை பார்த்தீங்கனாலே நைஜீரியா அப்படிங்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல செழிப்பான நாடு. தமிழகம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட்டோட மெயின் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது. அந்த நாட்டோட ஒரு மெயின் தொழிலாகவே இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறது ஒரு மெயின் தொழிலை வச்சு இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா நன்னாயிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது. நன் அந்த ரிவரில் கிடைக்கிற மீனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்க பழங்குடியின மக்கள்லாம் வந்து அந்த மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணியும் துறைமுகத்தில் போய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த அதை உணவாக இருந்தீங்கன்னா வந்து அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சதுப்பு நில காடுகள் வந்து அதிகம். அந்த அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடலும் அந்த ஆறும் நன் அந்த ரிவர் கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இமேஜ் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்து உங்களுக்கு தெரிய வழங்கும் அந்த சதுப்பு நில காடுகள் அதிகம். இந்த மாதிரி வந்து இந்த மக்களோட வாழ்க்கை வந்து நார்மலாக வந்து மீன்பிடி தொழில் செஞ்சு அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிகள் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து கம்பெனிகள் இப்போ வந்துட்டு இருக்காங்களோ வரிசை, அதே மாதிரி சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நைஜீரியா அப்படிங்கிற நாட்டில் வந்து பெட்ரோல் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே வந்து பெட்ரோல் கம்பெனியே இருந்தது. அளவுக்கு அதிகமாக இல்லை. அவங்களுக்கு நாட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற பெட்ரோல் வந்து அங்கே எடுத்துகிட்டு அவங்க அப்படியே அதை அப்படியே நார்மலாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நைஜீரியா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காவேரி டெல்டா இருக்குல்ல, அதே மாதிரி நைஜீரியா டெல்டா பகுதினு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த நைஜீரியா டெல்டா பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி புதுசாக வர்ற கம்பெனிகள் வந்து மக்கள் வந்து நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம நாடு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி இந்த கம்பெனிகளை வந்து ஏற்றுக்கிறாங்க. நாட்டுக்குள்ளே கம்பெனிகளும் வருது. முதலாம் முன்னாடி இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து கேன்களில் எடுத்து கப்பல் மூலயமா போக்குவரத்து பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து கம்பெனிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஆயில் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து கொலா போட்டு நேராக அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கச்சானியை வந்து கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு இவங்க நாட்டோட வீழ்ச்சியே ஆரம்பிச்சிது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கொலா போட்டு ஆயில் கொண்டு போக ஆரம்பித்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொலாக்கல்ல வெடிப்பு ஏற்பட்டு அங்கேருந்து ஆயில்கள் சொட்ட ஆரம்பிச்சிது அவங்களோட நதியில். இதனால் பல மீன்கள் செத்து மிதக்கிறது அவங்க பார்த்தாங்க. அப்படியே அப்படி இருந்தாலும் அவங்களோட ஆசை வந்து அடங்கலை. இது வந்து ஆசை தான். இந்த மாதிரி வெளியிலேருந்து வர்ற கம்பெனிகள் வந்து போய் இந்த நாட்டு மக்கள் வேலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்மடங்கு சம்பளங்கள் கிடைக்குது. சரி, நமக்கு வந்து இதனால வந்து நம்ம சர்வே பண்ணிக்க முடியும், நம்மளால வந்து நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிகளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசைங்கிறது பேராசையாக மாறினது இந்த இந்த ஒரு சம்பவத்தினால. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி வந்து கச்சா எண்ணெயை வந்து பெட்ரோலியமாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம போய் இங்கே வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வந்து இதை நம்ம ஊரில் தானே கிடைக்கும், நம்மளே எடுத்து நம்மளே இந்த பிஸ்னஸ் நம்மளே பண்ணக்கூடாது சொந்தமாக அப்படின்னு சொல்லி இந்த மக்களுக்கு தோணுது. இந்த இடத்துல தான் இந்த நாடு முழுமையாக விழுந்து போகுது அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த காடு இருக்குல்ல சதுப்பு நில காடு சொன்னால் அங்கே தான் ஃபுல்லாகவே வந்து டெல்டா ரீஜியன். அங்கே தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் கிடைக்குது. 20 லிட்டர் கச்சா எண்ணெயை காய்ச்சினாங்க அப்படின்னு சொன்னா 10 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும். மீதி இருக்கிறத அவங்க அந்த ஆறுகள்ல கலந்து விட்டாங்க. அதாவது எங்க டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம அந்த ஆத்து, அதாவது நன்றி வர சொன்னா அந்த நன்றிவரில் கலந்து விடுறாங்க. அது அப்படியே பொலிட்டாய் போயிட்டே இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு கேங் கேங்க ஒரு 10 பேரோ 20 பேர் சேர்ந்துட்டு நான் வந்து இங்கே போய் ஆயில் எடுக்கப்போறேன் சொல்லி ஒரு 10 பேர் கேங்காக சேர்ந்து அங்கே போய் ஆயில் எடுக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. உடம்புல வந்து ஒரு போட்டு துணி கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் இது பண்ணி நியூடா நின்று தான் வந்து அந்த ஆயில வந்து காய்ச்சி எடுக்கணும். அப்படி தப்பி தவிர நம்ம மேலே பட்டுச்சப்ப நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பேராசையின் காரணமாக தான் இந்த ஃபுல்லாக இந்த இதில் வந்து அவங்க இறங்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு.
ஒவ்வொருத்தரா வந்து பணக்கார ரைட்டா இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இவங்க வந்து ஆயில வந்து கேங்கேங்கா எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கும் விற்கிறாங்க, தங்களோட மக்களுக்கு விற்கிறாங்க, பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு விற்கிறாங்க. வித்து வந்து பொருளாதார ரீதியா வந்து மக்கள் வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில வந்து பணப்பழக்கம் அதிகமா இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதோட பின்விளைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேங் ஃபார்ம் பண்ணி நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு ஒரு பெரிய சண்டையா வருது. மக்கள் வந்து கிளர்ச்சி செய்யறாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து இந்த கவர்மெண்ட் பார்த்து தடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சதுப்புநில காடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர் கொண்ட காடு. அந்த காட்டுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எங்க இருக்காங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி அவங்க கண்டுபிடிச்சாலும் அப்படியே போய் அந்த மிலிட்டரி பீப்புள் வந்து அவங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட வந்து பணமும் இந்த பெட்ரோலையும் கொடுத்து அவங்கள வந்து சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்கள் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பிடிபட்டவங்களும் வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் வந்து அதிகமாயி பணம் சம்பாதிக்கலாம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இந்த கேங் ஃபார்ம் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்லிங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆயில் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்களோட நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா அழியறது வந்து அவங்களுக்கு தெரியுதோ என்னமோ, அதை புரிஞ்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. இப்படியே ஆரம்பிச்சு அது ஒரு நிலையில வந்து நிக்கிறப்பதான் அவங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க காடுகள் வந்து முற்றிலும் அழிக்கப்படுது. அந்த ஃபாரஸ்ட் சத்துப்பிள்ளைல காடுகள் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படுது. பாத்தீங்கன்னா எரிச்சு சுத்தமா டாமினேட் பண்ணிட்டு மறுபடியும் ஆயில் எடுத்துட்டே இருக்காங்க. இங்க என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயில் வந்து வத்தி போகுது, இதுக்கு மேல ஆயில் எடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. மீன் பிடிச்சு விற்கலாமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி ஆயில வந்து இதுல கலந்து விட்டதுனால மீன் நல்லா செத்துமே இருந்தது. ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டு இருந்த மீனவர்களே கூட இந்த ஆயில் பிசினஸ்க்கு வந்துட்டாங்க. இப்ப வந்து ஆறும் கிடையாது. இப்ப மக்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் இயற்கை டாமினேட் பண்ணுவோம், அது இப்ப இருக்க சூழலே வந்து டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆத்துல இருக்க தண்ணி தானே போச்சு, மண் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மண் எடுத்து விற்க ஆரம்பிச்சாங்க வெளிநாடுகளுக்கு. அது மட்டும் இல்லாம சிமெண்ட் கம்பெனிகள் வந்து அங்க வந்து வரிசையா கட்டினாங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வராங்க. இப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்னு சொல்லி அங்க ஆறுகள் இருந்து மண் எடுத்து விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஆறுகள் வத்தி போறதையும் அந்த தலைமுறை ஃபுல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போய் இயற்கைட்ட நின்னாங்க. அப்படின்னா இயற்கைட்ட ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அது ஓடி வந்த ஆறும் வத்தி போச்சு. ஏன்னா மண் இல்ல, இவங்க ஆயில கொண்டு வந்து இதுல ஊத்தி எல்லாமே கொண்டுட்டாங்க. இன்னுமே அந்த பழங்குடியின மக்கள் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரை சந்திச்சாங்க. சந்திச்சு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இயற்கையிட்டே போய் நின்னாங்க. இனிமே வந்து நாங்க மறுபடியும் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம என்னத்தை விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு மறுபடியும் நம்ம இயற்கையை எப்படி ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு அவங்க வந்தாங்க. 2016 பாத்தீங்கன்னா நைஜீரியா கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. யாருமே வந்து தனியா வந்து ஆயில் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தப்பதான் இந்த முற்றிலுமா இந்த ஆயில் வந்து மக்களே வந்து எடுத்து கொண்டு போய் வெளியில வைக்கிறது முற்றிலுமா நிறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் எடுத்தப்பட்டதுல வந்து பல பேரோட உயிர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேராசை என்பது பெருநஷ்டம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அங்க மக்கள் என்னத்தை பண்ணாங்களோ இங்க கவர்மெண்ட் அதை பண்ணுது. மக்கள் அங்க வந்து எப்படி பெட்ரோல் எடுத்தாங்களோ அதே மாதிரி இங்க டெல்டா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இத்தனை எடுக்கப்படுது. இது வந்து நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தெரியல. டெவலப்மெண்ட் தான், நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு வந்து அதே நிலையில இருந்தோம்னா கரெக்டா இருக்காது. டெவலப்மெண்ட் தேவைதான். ஒரு டெவலப் பண்றது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அழிவுல இருந்து ஆரம்பிக்க கூடாது. மக்களோட சேர்ந்து அவங்க அவங்களுடைய வளர்ச்சியோட சேர்த்து கொண்டு வரதுதான் டெவலப்மெண்ட்டே தவிர, அவங்கள மக்கள் இருக்க இடத்த அழிச்சிட்டு அவங்க ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்து அதனால ஒரு நாடு வாழ்ந்த டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால அந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் ஷேர் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஷேர் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் வந்து இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு நாடே உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், நைஜீரியா அப்படின்னு நாடும். அந்த நாடு எப்படி இருந்ததோ அந்த அந்த நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன மாத்தணுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.